கிருஷ்ணா, இப்போ வந்து நம்ம அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்? ஜபம் பண்ணும் பொழுது நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது? ஏன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம வந்து ஜபம் பண்றது சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்டையும் சைதன்ய மகாபிரபுகிட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ற மாதிரி, பகவான் கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த ஜபம் பண்ணும்போது நம்ம முழு கவனத்தோடையும் என்ன சொல்றது, பகவான் நினைச்சு நம்ம ஜபம் பண்ணுவோம். அப்ப இந்த சில சமயத்துல வந்து நம்ம பக்தர்கள் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்னன்னா, ஜபம் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க வந்து பார்க்கலாம். ஜபம் பண்ணும் பொழுது போன் பாய்ச்சிக்கிட்டே நம்ம ஜபம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இல்லைன்னா நம்ம வந்து ஜபத்திலேயே வந்து கான்சன்ட்ரேட் இருக்காது, ஃபோனில் தான் கான்சன்ட்ரேட் இருக்கும். அதனால வந்து ஜபம் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு ஜபம் பண்ணக்கூடாது. அடுத்த முதல் விஷயம் என்னதுன்னா, அடுத்த முதல் விஷயம் என்னதுன்னா, ஃபோன் பேசிட்டு ஜபம் பண்ணுறது. அதாவது என்னன்னா, ஃபோன் பேசிட்டு இந்த மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே வந்து நம்ம வந்து ஜபம் பண்ணக்கூடாது. ஒன்று நம்ம ஜபம் பண்ணோம்னா, ஒன்று நம்ம ஃபோன் பேசுறோம்னா ஜபத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இல்லை நம்ம ஜபம் பண்ணோம்னா ஃபோனை வந்து விட்டுட்டு ஜபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணணும். அதனால வந்து நம்ம ஜபத்துக்கு வந்து நம்ம ஜபம் பண்ணும்போது முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஜபம் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ணக்கூடாது பார்த்துக்கிட்டீங்கன்னா, சாந்தியிலே ஜபம் பண்றது. அதாவது வந்து சவுத்துலயோ ஏதாச்சும் ஒரு ஒரு தூண்லயோ சாந்தியை ஜபம் பண்றது, அது சாந்தியை ஜபம் பண்ணி தூங்கிடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உதாரணம் வந்து பாருங்க, இப்போ வந்து பிரபு வந்து ஜபம் பண்ணி இருக்கிறாங்க, ஆனா ஜபம் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து சவுத்து சாந்தியினால பாதி தூங்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ஜபத்துலயும் பண்ணிட்டு இருக்காது, அவருக்கும் அது வந்து ஆபத்து. இதெல்லாம் வந்து கீழே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தலையிலே கையை அடிப்படும். அதனால வந்து பிரபு சாந்தியை ஜபம் பண்றாரு. ஓகே, அடுத்தது ஜபம் வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒன்று உதாரணம். அதனால் இது மாதிரி நாக்கா லோக்கா ஜபம் பண்ணுறது பண்ணலாம், ஆனால் வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரபு வந்து நாக்கல்ல வந்து ஜபம் பண்ணுறாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் உட்காந்து இருந்தால் நம்ம தூங்கிடுவோம். இப்போ அதனால் வந்து நேராக உட்காந்து ஜபம் பண்ணலாம். அதுபடி வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் இந்த மாதிரி உட்காந்து நம்ம வந்து ஜபம் பண்ணலாம். இந்த மாதிரி சாமியில் உட்காந்து ஜபம் பண்ணுறாரு ஹரே கிருஷ்ணா. நம்ம ஜபம் பண்ணும்போது அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஜபம் பண்ணும்போது பேசியே ஜபம் பண்ணது கூடாது. அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். வந்து நம்ம குரு இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம வந்து பேசுறது கூடாது. ஏதாச்சும் முக்கியமான விஷயங்களா நம்ம வந்து நம்ம கேட்டு சொல்லலாம், இல்லை கேட்டுக்கலாம். ஆனால் ஜபம் பண்ணும்போது அது வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து நம்ம வந்து சிதறடையும். இப்போ வந்து ஜபம் பண்ணும்போது அடுத்த விஷயம் என்ன பண்ணக்கூடாது? அதாவது வந்து சமைச்சுக்கிட்டே ஜபம் பண்ணுறது. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு செஞ்சு கேட்டு பிரபு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குக்கிங் பண்ணிட்டு நம்ம சமைக்கக்கூடாது. நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது வேற அடுத்த விஷயம் தான் பண்ணலாம். ஜபம் பண்ணும்போது புக்கு படிக்கிறது நம்ம செய்யக்கூடாது. உதாரணம் வந்து பண்ணலாம். வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜபம் பண்ணுறாங்க, ஆனால் ஜபம் பண்ணிட்டு வந்து என்னன்னா, இந்த மாதிரி செய்யறது வந்து தவறு. ஒன்று நம்ம புக்கு படிக்கணும், ரெண்டாவது ஜபம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, புக்கை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஜபத்தில் சேர்க்கணும். இல்லை ஜவர் முக்கோட்டு இப்போ வந்து நம்ம இன்னும் விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். ஜவம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது? அதாவது சாப்பிட்டுட்டு ஜவம் பண்ணுறது. சாப்பிடுறது ஒரு மருந்தில் கூட சாப்பிட்றதுக்கு கூட இல்லை. இந்த மாதிரி சும்மா வந்து கையில் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஜவம் பண்ண முடியாது. அது வந்து என்ன, நம்ம ஜவத்தில் பிரச்சனை வந்து குறைக்கும். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தாங்க. கீர்த்தனம் பண்ணும்போது நம்ம ஜபம் பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா, கீர்த்தனமும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம கீர்த்தனம் பண்றோம், ஜபம் பண்ணும்போது நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்றோம். ஆனா நம்ம வந்து கீர்த்தனை நடக்கும் போது நம்ம முழு கவனமும் கீர்த்தனத்தில் இருக்கணுமே தவிர, நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே வந்து கீர்த்தனை பண்ண ஜபம் பண்ணிக்கிட்டே வந்து சாரி கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஜபம் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம இங்கே நடக்கிற கீர்த்தனத்துலேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் இருக்காது, ஜபத்துலேயும் கான்சன்ட்ரேட் இருக்காது. நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம எதுவும் பண்ணிட்டு இருக்கோம்.
உதாரணம் வந்து நம்ம வந்து பாக்கலாம். இப்ப நம்ம குரல் செஞ்சு கேட்கலாம் பாருங்க. துளசி மாராணி கிட்ட நின்று உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ரொம்ப உட்காந்து ஜெபம் கேட்கணும் போது துளசி மாராணி உட்காந்து வந்து துளசி மாராணி இருக்கிறாங்க அவங்க சுத்தி கூட உட்காந்து ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ண முடியாது. அது வந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும் போது ஆனால் நம்ம வந்து சில சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப உட்காந்துருந்தா நம்ம தூக்கம் வர மாதிரி இருக்கும். சில சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏறி நடந்து ஜெபம் பண்ணலாம். துளசி மாராணினா துளசி மாராணியை வந்து சுற்றி ஜெபம் பண்ணலாம். அப்படின்னு நோவல் நம்ம வந்து நடந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னதுன்னா திருவாரூர் இருக்கிறவங்க நம்ம வந்து ஜெபம் பண்ணும் பொழுதோ இல்லை வந்து கீழே உட்காரும் பொழுதோ இல்லை பகவான் உட்காரும்போதோ நம்ம டெம்பிள் எங்கே உட்காந்தாலும் நம்ம வந்து காலை வந்து நம்ம வந்து மறைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரபு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட காலை வந்து இந்த தோட்டியை வச்சு அவங்க மறைச்சிக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையான வந்து உட்காரக்கூடிய ஒரு ஸ்டைல். இப்போ வந்து நம்ம வந்து காலை திறந்துட்டு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரபுவோட கால் கால் வெளியே வெளியே கேட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து காலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து உட்காரக்கூடாது. நம்ம உட்காரணும்னா வந்து இந்த மாதிரி வந்து காலை வந்து நம்ம வந்து மனசு தான் உட்காரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பகவான் குரு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு கால் கட்ட உட்காரு. அதனால எப்பவுமே காலை மறைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வந்து அவன் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நடந்துகிட்டு ஜெபம் பண்ணலாம், துளசி மரம் சுற்றி சுற்றி கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா.